வணக்கம். நான் இந்த ஸ்ரீலங்கன் செஃப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கு அழகான சுவையான சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ், அதுக்கு ஒரு சீ ஃபுட் சில்லி பேஸ்டும் அதோட ஒரு சலாட் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃப்ரை பண்ணுறதுக்கு இதில் இறால் எடுத்து வச்சுருக்கிறேன். இறால் இது வந்து கிங் ஃபிஷ், சின்னனாக வெட்டி இருக்குது, தோல் எல்லாம் சீவி எடுத்துட்டு வெட்டி இருக்குது. எனக்கு அந்த தோல் இருக்கிறது விருப்பம் இல்லை. ஸோ இதை இப்போ கொஞ்சம் உப்பும் மஞ்சளும் தூளும் தனித்தூளும் போட்டு மெரினேட் பண்ணி வைப்போம். முதல்ல கிரீன் அனியன், இது வந்து லீக்ஸ், இது கேரட், ரம்பையில் இஞ்சி ஒரு உளவு, 4 ஏலக்காய் இப்படி இடித்து வச்சுருக்கு, கருவா இப்படி ஒரு சின்ன பீஸ், 4 பீஸ், ஒரு சின்ன சின்னனாக தனி பீஸ், இதை விட உப்பு எண்ணெய். சரியா, இப்போ எப்படி செய்கிறான்னு பார்ப்போம். இது வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைல். கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டிருக்கு கடைசியாக.
அழகான சுவையான ஸ்ரீலங்கன் ஸ்டைல் சீஃபுட் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இப்போ இந்த அடுப்பை இப்படியே நிப்பாட்டிட்டு இதுக்குரிய சலாடை செய்வோம். கியூகம்பர், தக்காளி பழம், வெங்காயம், உப்பு தேவையான அளவு பார்த்து. இந்த உப்பு கொஞ்சம் காரம், அதனால தான் நான் குறைச்சி குறைச்சி போடுறேன். ஆனால் உப்பு உப்புண்ட டேஸ்ட்டை பார்த்து செய்யணும். இது மிளகுத்தூள், அவ்வளோதான். சிம்பிளான ஒரு சலாட். இந்த சில்லி பேஸ்ட் செய்கிறதுக்கு இதில் 200 கிராம் நெத்தலி கருவாடு எடுத்துருக்கிறேன். நெத்தலி கருவாடு, இதுக்குள்ளே கூனி இறால், அந்த சின்ன இறால், மாசி கருவாடு என்று எல்லாம் போட்டு செய்யலாம். ஆனால் அது போட்டால் எங்களுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை, அதனால் இதை தனியாக போட்டு செய்கிறது. அதை விரும்பினா அதை ஆட் பண்ணி அதையும் இதே மாதிரி செய்யலாம். ஒரு 50 கிராம் க்ரஷ் சில்லி, இந்த அரைச்ச சித்தல் மிளகாய், இது ஒரு 1.5 கப் வெங்காயம், இதில் ஒரு கொஞ்சம் இஞ்சி, இவ்வளவுதான். இது 1.5 மேசக்கரண்டி உள்ளி, ஒரு 4 உள்ளி, அவ்வளவுதான். அதை விட கொஞ்சம் உப்பு, சீனி, எண்ணெய். இந்த சில்லி பேஸ்ட்டுன்னு சொன்னதுக்கு தனியாக சில்லியில் செய்கிறது, இது தனியாக சில்லியில் செய்கிறது இல்லை. இது வந்து கொஞ்சம் வெங்காயம் டேஸ்ட்டுக்காக வெங்காயம் ஆட் பண்ணப்படுது, இதுகளெல்லாம் செயற்படுது. இதை என்ன செய்யணும்னா, இந்த சட்டியை சூடாக்கிட்டு இதை கொஞ்சம் அந்த சொல்லுவினம் சுட்ட கருவாடுன்னு அது மாதிரி இதை கொஞ்சம் சுட்டெடுக்கணும். அப்போ இங்கே சுடுறதுக்கு கஷ்டம், அப்போ சட்டியில் போட்டு இப்படி செய்தால் அது சுட்டு இந்த கருவாடு சுடுபட்டு வரும். அதாவது அந்த பச்சை மணம் போகிறதுக்காக மட்டும். சரியா, ஒரு கருவாட்டில் சூடேறினா ஒரு வாசம் உண்டு வரும், அந்த டைமில் இறக்கி விட்டால் சரி. ரோஸ்ட் பண்ணினார், அதாவது வறுத்த கருவாடு. இனி இந்த இதில் போட்டு மாவா அடிக்கணும். அரைச்சு முடிய சிலது இப்படி மாவாக வந்திருக்கும், சிலது இப்படி கொஞ்சம் அரைச்சு அரைப்படாத மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் மிக்ஸ் பண்ணின உடனே எல்லாம் அடுப்பில் போட்ட உடனே ஓகே ஆயிடும். இதில் 6 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன். இந்த நெருப்பு வந்து ஹை ஹீட்டில் நிற்கக்கூடாது. இப்போ தான் போடுறேன் மெல்லிய, அதாவது மீடியத்துக்கும் கீழே. அப்படியே இருக்கையிலேயே இந்த வெங்காயம் இந்த அடித்த பேஸ்ட்டை போட்டுருவணும். இந்த எண்ணெய்க்க இந்த எண்ணெய் கொதிக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. கொதிக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணினா இவ்வளோ எரிஞ்சு போயிடும். எரியாமல் மெல்லிய சூட்டில் வடிவாக இது இருக்கா
வதக்கணும், அதாவது பொரிக்கணும். நெருப்பை நல்லா குறைச்சிட்டு இங்கே பாருங்க, இப்படி போடைக்க. இது நாங்கள் இந்த கருவாடை நான் கழுவாமல் அப்படியே வறுத்துட்டு அடிச்சுட்டு போட்டேன் நான். ஸோ இதுக்கு உப்பு போடைக்க, உப்பு போட முதல்ல ஒருக்கா செக் பண்ணணும் இதுக்கு உப்பு ஆல்ரெடி இருக்குதா காணுமான்றது. ஏன்னு சொன்னால் சில நேரங்களில் சில கருவாடுகள் உப்பு இல்லாமல் இருக்கும், சிலது வந்து நிறைய உப்பாக இருக்கும். இதுக்கு வந்து உப்பு குறைவாக இருந்தது, அதால் ஒரு 2 டீஸ்பூன் போட்டேன் நான். ஆனாலும் காணாமல் இருக்குது, ஆனால் அது பரவாயில்லை. ஆனால் எப்போதும் உப்பு போடைக்க முதல்ல எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் செக் பண்ணணும். இந்த சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செய்து பார்த்து சாப்பிட்டு எனக்கு காமெண்ட் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.